தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்றதில் பெரிய குழப்பங்கள் இருந்தாலும், நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவம் தேர்ந்தெடுப்பாங்க, என்ஜினியரிங் பார்க்குறாங்க, அக்ரிகல்ச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பு, இதை பற்றி தான் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா, மீன்வள படிப்பு அப்படின்னு ஒரு படிப்பு இருக்கிறது பெரும்பாலும் யாரும் சொல்கிறதும் இல்லை, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிகிறதும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அப்படின்னா, இந்த ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் வந்து மீன்வள பல்கலைக்கழகத்தில் என்னென்ன படிப்புகள் இருக்குது, என்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதாவது ஆங்கிலத்தில் நம்ம சொல்லப்போனால் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பும் இருக்குது. ஸோ இதை பற்றிய டீட்டெயிலாக நாம் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டி தனியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ தமிழகத்தில் சுமார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலாக தூத்துக்குடி மீன்வள கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்குது. தென்கிழக்கு ஆசியாவிலேயே சிறந்த கல்லூரி அப்படின்னு போற்றப்பட்டு வருகின்ற ஒரு கல்லூரி. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னால், தூத்துக்குடி கிட்ட வந்து இருக்குது நமக்கு மீன்வள கல்லூரி. B.F.Sc, M.F.Sc அப்படின்ற இந்த படிப்புகள் வந்து உலக தரத்தில் வந்து இந்த இடத்துல பயிற்சி வைக்கப்படுது. ஸோ இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிமாண்டு காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா 2012 வந்து மீன்வள படிப்புக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் வந்து நாகப்பட்டினத்தில் தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வாண்டடாக படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு தனியாக யூனிவர்சிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் வழியாக வந்து பொன்னேரியில் ஒரு மீன்வள கல்லூரி இருக்குது, நாகப்பட்டினத்தில் மீன்வள பொறியியல் கல்லூரி ஒன்று இருக்குது, அதாவது என்ஜினியரிங் காலேஜ். பொன்னேரியும் தூத்துக்குடி இது ரெண்டுத்தில் உள்ள மீன்வள கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா B.F.Sc அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இருக்குது. நாகப்பட்டினத்தில் மீன்வள என்ஜினியரிங் காலேஜில் வந்து பொறுத்த வரைக்கும் BE ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் அப்படின்ற படிப்பு ஒரு 20-30 இடங்களுக்கு மேலே இடங்களுக்குமான மீன்வளத்துறை சார்ந்த UG படிப்புகள் வந்து சொல்லித்தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 இடங்களுக்கு மேலே இருக்குது. அதனால் வேலை வாய்ப்புகளும் வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மீன் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் இரண்டாவது இடம் அப்படின்னு சொன்னால் அது இந்தியாவில் தான். நீண்ட கடற்கரை கொண்ட நாடு நம்முடைய நாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இறால் உற்பத்தி பண்ணுறது, மீன் உற்பத்திக்கு உன்னதமான கடற்கரை கொண்டிருப்பது நம்ம இந்தியா. ஸோ இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா, நாம் மீன் ஏற்றுமதியில் 33,000 கோடியை வந்து தாண்டுறோம். குறிப்பாக வந்து அக்வா கல்ச்சர் அப்படின்ற நீர்வாழ் உயிரினங்கள் துறையில் அசுர வளர்ச்சி நாம் வந்து இந்தியா வந்து அடைஞ்சு வந்துட்டுருக்குது. சுமார் 12% வளர்ச்சி கொண்ட இந்த துறைக்கு வந்து இந்த துறை சார்ந்த பட்டதாரிகள் அதிக அளவில் தேவைப்படுறாங்க. இதனால தான் வந்து பாடத்திட்டத்தில் மீன் உற்பத்தியை எப்படி பெருக்குவது, எப்படி பதப்படுத்துவது, எப்படி ஏற்றுமதி செய்வது அப்படின்ற விஷயங்களை பற்றி சொல்லித்தராங்க. மீன்வள பல்கலைக்கழகத்தில் B.F.Sc, BE ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் இந்த படிப்புகளை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். B.F.Sc, பேச்சலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இது வந்து ஒரு 4 வருட படிப்பு. இந்த படிப்பை முடித்ததுக்கப்புறம் மாணவர்கள் அரசு துறையில் மீன்வள ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், மீன்வள வளர்ச்சி அதிகாரி போன்ற பணிகளுக்கு செல்லலாம். இதில் PG இருக்குது. PG படிச்சிங்கன்னா நீங்கள் டீச்சராக வந்து பணியாற்ற முடியும். வங்கிகளில் வந்து வேளாண் கடன் பிரிவு, இன்சூரன்ஸ் துறையிலையும் வந்து வாய்ப்புகள் உண்டு. கல்லூரிகளில் உதவி ஆசிரியர், தொழில்நுட்ப வல்லுநர், உதவி பேராசிரியர் என ஏராளமான பணியிடங்கள் இதில் வந்து இருக்குது. மத்திய அரசில் ARS அப்படின்னு சொல்கிற அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாமை எழுதி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அமைப்போட மீன்வள விஞ்ஞானியை நம்மளால் பணியாற்ற முடியும். தனியார் துறையில் மீன் பண்ணை, இறால் பண்ணை என பல இடங்களில் வந்து இந்த படிப்பை முடித்தவருக்கு நல்ல டிமாண்ட் வந்து இருக்குது. வெளிநாடுகளில் வந்து நிறைய தேவை வந்து இருக்குது இந்த B.F.Sc அப்படின்ற இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக BE ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் இதை பார்க்கலாம். கடந்த வருடம், அதாவது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வருடலாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் முதன் முதலாக இந்த மீன் வளத்தில் ஒரு என்ஜினியரிங் படிப்பை உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இடங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுல. இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நடத்துகிற கவுன்சிலிங் மூலமாக மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த படிப்புக்கு சிறந்த எதிர்காலத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ஜினியரிங்கில் 130க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குதுன்னு சொன்னால் காலேஜஸில், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு என்ஜினியரிங் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங்கை நம்மளால் மாற முடியும். எப்போலாம் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த 2020க்கு இப்போது வரைக்கும் நமக்கு கொடுக்கல. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதமே நமக்கு இந்த விண்ணப்பங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பேண்டமிக் இஷ்யூ, இந்த கொரோனா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இன்னும் வந்து தள்ளி வந்துக்கிட்டே இருக்குது. B.F.Sc, BE இதெல்லாம் படிக்க விரும்பும் மாணவர்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷமும் அப்படி தான் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நமக்கு கொடுக்கல.
இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து ஒரு 300 ரூபாய் இல்லை 400 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து விண்ணப்ப கட்டணத்தை கட்டுற மாதிரி வரும். இதர மாணவர்கள் வந்து ஒரு 600 ரூபாய்க்குள்ளே வந்து அந்த விண்ணப்ப கட்டணமானது வரும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து இன்டர்நெட் வழியாக நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ப்ளஸ் டூவில் குவாலிஃபிகேஷன் அப்படி எடுத்துக்கும்போது ப்ளஸ் டூவில் வந்து உயிரியல் இயற்பியல் வேதியியல் பாடங்களை எடுத்து படித்திருந்தால் போதும். குறைந்தது ஒரு 60% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து இந்த பிஎஃப்எஸ்சி இந்த படிப்பில் விண்ணப்பிக்க முடியும். இதிலேயே வந்து நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு 55% இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.